ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குற ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த விழாக்கு எதை பற்றி இருக்க போதுன்னா, இங்கே வந்து விளாடிவாஸ்டாக்கில் வந்து இந்தியன் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம இப்போ அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம கேம்பஸ்லேருந்து கிளம்பியாச்சு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு, அங்கே போயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்றது தான் இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? நம்ம டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம டாக்ஸி டிரைவரு. விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே, மிக கடுமையான காத்து. இங்க நேத்து லைட்டா ஸ்னோ, கடமைக்கு ஸ்னோ வரணுமே வந்திருக்கு. ஸோ சிட்டிலாம் வந்து அதிகமா வந்திருக்கு, பட் நம்ம கேம்பஸ் ஐலாண்ட்ல வந்து வரல. ஸோ இதுதான் நம்ம கேம்பஸ்ல இருந்து சிட்டி போற வழி. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம இங்கே கேம்பஸ் வந்து தனியாக ஒரு ஐலாண்டு, ஆறு ஸ்பீடாக போகிறதுனால ஷேக் ஆகிட்டே இருக்கு போனேன். ஸோ இப்போ இங்கே ஒரு பிரிட்ஜ் வருது பாருங்க, இதுதான் வேர்ல்டுலேயே வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட். நான் அந்த பிரிட்ஜ் உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமான குளிர், உள்ள பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குது. ஃபுல்லாக ஹீட்டர் போட்டுறதுனால செம்மையாகவே இருக்குது. அதில் நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். எங்கே ஈவெண்ட் நடக்குதோ அங்கே வந்துட்டோம். ஆனால் பயங்கரமான காற்று, போயிட்டு அப்படியே பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதுதான் இங்கே இருக்க ஏதோ சம்திங் சில்ட்ரன்ஸோட பிளேஸு, சில்ட்ரன்ஸ் தியேட்டரோ சம்திங் ஏதோ உளறிட்டு இருக்கேன். இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக ஈவெண்ட் நடக்குது. நம்ம போயிட்டு அப்படியே உள்ள என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்து அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. மக்களே, உள்ளதான் வந்து இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ். சும்மா ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு இந்தியன் ரஷ்யன் ஒரு கல்ச்சரல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக சின்னதாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்க்கல, லெட்ஸ் கோ, போய் அப்படியே ஒன்றா பார்ப்போம். லெட்ஸ் கோ. நம்ம கேமராமேன் ஹரி பேர் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு உணவு ஸ்டால் என்ன பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி, டீ, சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ், இங்கே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க.
ஹலோ மக்களே, இப்போ நம்ம இந்த ஃபெஸ்டிவல் யார் சொல்லிட்டு நிற்கிறோம், விளாடிவாஸ்டாக்கில் இந்தியன் கான்சுலேட்டோட கான்சுலேட் ஜென்ரல் மிஸ்டர் சாய்முரளி சார் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி நமக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வணக்கம், என் பேர் சாய். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது 75th anniversary of Indian independence. இப்போ இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 30th anniversary கான்சுலேட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து 1992 இங்கே விளாடிவோஸ்டாக்கில் ஃபர்ஸ்ட் கான்சுலேட் இருக்கிற கண்ட்ரீஸில் நம்ம இங்கே நெய்பர் கிடையாது, ஆனாலும் நம்ம இந்தியன் கண்ட்ரி கான்சுலேட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் இயர், ஒரு ஆனிவர்சரி இயர். ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டுருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா யோகா ப்ரோக்ராம் இருந்துச்சு, யோகா மாஸ்டர் கிளாஸ் இருந்துச்சு. இப்போ செஸ் காம்படிஷன் அண்ட் ரங்கோலி காம்படிஷன் நம்ம கோலம் போடுறோம் இல்லை, அந்த மாதிரி ரங்கோலி காம்படிஷன் நான் போயிட்டுருக்கு. எல்லாரும் லோக்கல்ஸ் தான், ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஈவினிங் வந்து இன்னொரு 3:00 வந்து டோட்டலாக ஒரு கதக் கம் பரதநாட்டியம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் காலா கான்சர்ட் இருக்குது. இதுக்கு இதெல்லாம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட், இங்கே மெஹந்தி போடுறாங்க, அதுக்கப்புறம் சாரி ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ரஷ்யன்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்தியன் திங்ஸ் சேல், ஃபுட், இந்தியன் ஃபுட் பெசின் கூட ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பேர். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வெதர் சரியாக இல்லாததுனால நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்தியன் சாரீஸ், இந்தியன் சாரீஸு, பேங்கிள்ஸு, இந்த காஸ்மெட்டிக்ஸு, இங்கே வந்து மெஹந்தி போட்டு தராங்க ரஷ்யன்ஸுக்கு மெஹந்தி. ஸோ சே ஹாய், எல்லோரும் மெஹந்தி போட்டிருக்காங்க. சின்ன ஸ்டால், சின்னதாக ஒரு ஃபுட் ஸ்டாலு, இது இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவங்கெல்லாம் நம்ம இந்தியன் எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்களே இங்கே வந்து இது பண்ணியிருந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம போய் நின்னா நம்மளோட ஃபேஸ் தெரியும். ஸோ அகெயின் இங்கே வந்து மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. இங்கே சும்மா மோதிரம் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க மக்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து செஸ் டோர்னமெண்ட் மாதிரி, டோர்னமெண்ட்டில் சும்மா செஸ்லாம் ஆடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கேயும் போய் பார்க்கலாம், நம்மளும் முடிஞ்ச செஸ் ஆடலாம். நானும் பிளேயர் தான் சார். இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் பெரிய மேட்டர் ரொம்ப அப்படியே எல்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டாலு இங்கே செஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போ இங்கே சின்னதாக ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, ஐ திங்க் இங்கே ஏதாவது பண்ணுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவ்வளோதான், நம்ம அவ்வளோ தான் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி, ரங்கோலி காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்கு. ரங்கோலி காம்படிஷன் யாருக்காவது ரங்கோலி போடுறதுலாம் பாருங்க, எப்படி போட்டிருக்காங்க. இல்லை யாரோட அழகாக இருக்கு நீங்களே சொல்லுங்க. இவங்களுக்கு சூப்பராக இருக்கு பெஸ்ட்டு, அதை விட இவங்களுக்கு சூப்பராக இருக்கு. இவங்க எலிஃபெண்ட்லாம் போட்டுருக்காங்க. ஸோ சார்ட் பேப்பரில் எலிஃபெண்ட் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. நிறைய இதோ போட்டு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, சூப்பர். ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க. இவங்களது ஆல்ரெடி ஏதோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேப்பர்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணிருக்காங்க, தாமரையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க வந்து சொல்லித்தராங்க. Мало кто знает, что этому искусству управления телом и умом уже более 14 веков. Термин «йога» упоминается примерно в 4 веке до нашей эры, а в средние века зародилась хатха-йога, и именно она наиболее близка к современной йоге.
В Европе йога появилась только в 19 веке, но сегодня мы бы в первую очередь хотели сказать спасибо и выразить свою благодарность двум очаровательным девушкам, которых я попрошу подняться сейчас на эту сцену. Благодарственное письмо за проведение мастер-класса по йоге вручается Сарачевой Айне, Центр развития коуч-йоги, в честь второго международного фестиваля конкурса «Эстафета дружбы Россия-Индия». Под ваши громкие аплодисменты. И еще одно благодарственное письмо за проведение мастер-класса по йоге, Центр развития коуч-йоги, в честь второго международного фестиваля конкурса «Эстафета дружбы Россия-Индия». Аплодисменты. Генеральный консул Индии во Владивостоке, господин Сай Мурали. Путешествия Вриндаван, Майпур, Джаганнатхапури и Нью-Дели. И вот Владивосток
все путешествуют. У меня все друзья уехали многие в Индию, там путешествуют и живут сейчас. Некоторые даже приехали в Индию, там же вот в Майпуре, там некоторые вот. И вот им нравится Индия. Климат, говорит, какой такой нектарный там. И просто от нектарного, и все нектарное, говорит. И все хорошо, говорит. Вот некоторые приехали в Индию. Намасте. Если я при ним вместе садик, тогда все надо и там объявить честь мать, когда объявил Тондо, он же объявил Гарри Кулько. போடியை வந்து சொதப்பி வச்சுருக்கேன் விளையாடாமல். அந்த ஃபுட்டு வந்துட்டு ஓடிடுச்சு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாமே செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து 2 வயசுலேருந்தே வந்து பசங்களுக்கு வந்து செஸ் கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஸோ செஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு இந்தியன் ஒரிஜின் கேம்னு கூட சொல்லுவாங்க, இந்தியாவிலேருந்து தான் வந்தது அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பெரியனா லைக் விஸ்வநாத ஆனந்த் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், இப்போ பிரக்ஞானந்தா சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கைவிட்டு என்ன விரல் விட்டு என்னக்கூடிய அளவு தான் வந்து செஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே அதிகமான செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ரஷ்யாவில் தான் இருக்காங்க. மோர் தென் 130 to 150, இது அந்த 130 மேலே கன்ஃபார்ம் அவ்வளோ கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க ரஷ்யாவில். அது என்ன மேட்டர்னா இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருமே செஸ் ஆடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வந்து இங்கே எங்கே பார்க் போனாலும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து செஸ் போர்டு இருக்கும், செஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி எந்த பப்ளிக் ஈவெண்ட் இருந்தாலும் அவங்க செஸ் வச்சுருப்பாங்க, செஸ் போர்டு இருக்கும், எல்லோரும் செஸ் விளையாடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அதில் ஊறி போயிடுறாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்போர்ட்டில் வந்து அவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நம்ம செஸ்ஸை வந்து ஒரு ஸ்போர்ட்டாகவே கன்சிடர் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ்னாலே நம்ம அப்படியே ஃபுட்பால் ஆடுறது, கிரிக்கெட் ஆடுறது, அவுட்டோரு, அது மட்டும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ செஸ்ஸும் ஒரு ஸ்போர்ட் தான், ஒரு மூளைக்கு விளையாடுற ஒரு ஸ்போர்ட்டு. அது அதனால் நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க எல்லோரும் செஸ்ஸு நம்மகிட்ட அதிகமாக மூளை இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் செஸ் ஆடினா நம்ம வந்து அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் உருவாக்கலாம். ஸோ நீங்களே எங்கள் பாருங்க மக்களை, இப்போ டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரு டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு இந்த ஃபெஸ்டிவலை முன்னிட்டு. சின்ன பசங்க தான் எல்லாருமே, இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க பெரிய பெரிய மாதிரி இருக்கான், மற்ற எல்லோரும் சின்ன பசங்க தான். ஸோ அவங்களா செஸ் டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வந்துருப்பீங்க, ஏன்னா பெருசாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை. லைக் ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவல்னால் ரொம்ப நிறையா அப்படியே எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. சும்மா பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாலு, சின்னதாக ஒரு இது, ஒரு கிருஷ்ணர் நாடகம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க, வேறு எதுவும் இங்கே ஸ்பெஷலாக இல்லை. ஸோ இந்த விலாகில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இன்னொரு மேபி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் கிடச்சிதுன்னா அதில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.